ரீசெண்டாக நார்த் இந்தியா ட்ரிப்பை பிளான் பண்ணி சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் டெல்லி போயிருந்தோம். டெல்லியில் போய் லேண்ட் ஆனோன்னே ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிற இடத்துலயே நம்மளை இறக்கி விட்ருவாங்க. சென்னை ஏர்போர்ட் மாதிரி இல்லை, டெக்கெல்லாம் கிடையாது. அங்கேருந்து பஸ் வச்சு தான் நம்மளை டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ளைட்டை தான் நீங்கள் பக்கத்துலேயே வா, ஃப்ளைட் இன்ஜின் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். டெல்லி ரீச் ஆகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். காலையில் லஞ்சி சாப்பிடலான்னு சொல்லி கடை தேடி போயிடும்போது ஒரு கடையில் தமிழ் பாட்டு பாடின்னு இருந்தது. கடை பேரை பார்த்தா அண்ணன் கடைன்னு இருந்தது, ஹிந்தியில் அண்ணா துக்கான். சரி தமிழால் கடைன்னு சொல்லி உள்ளே சாப்பிடலான்ட்டு போனோம். கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனாக தமிழ்நாட்டோட முக்கியமான ஐகான்ஸ் எல்லாம் போட்டோவை மாட்டியிருந்தாங்க. தந்தை பெரியார் போட்டோ இருந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டோ இருந்தது, ஜல்லிக்கட்டு போட்டோ இருந்தது, பக்கத்திலே டாஸ்மார்க் போட்டோவும் மாட்டியிருந்தாங்க. நாங்க அந்த கடையில தோசையும் உளுந்தோடையும் சாப்பிடோம். ரேட் எல்லாம் நார்மலா தான் இருந்தது, ரெண்டு பேருக்குமே 300 ரூபா தான் பில்லு வந்தது. டேஸ்ட்டும் பரவாயில்ல, தமிழ்நாடு டேஸ்ட்லாம் கூட டெல்லிக்கு சூப்பரா தான். சாப்பிட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு போயிருந்தோம். 10 மணிக்கு ஒன்றும் பெரிய கிரௌட் எல்லாம் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ராட்சத ஃபேன் போட்டிருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஃபேன் பாருங்க. டெல்லியில இருந்து கார்ல கிளம்பி நைட்டு நாங்க சிம்லா வந்துட்டோம். சிம்லா வந்து நாங்க ஒரு 11:30 தான் ரீச் பண்ணோம். அங்க ஸ்னோவெல்லின்னு ஒரு ரெசார்ட்ல தான் நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 12 மணிக்கு நைட்டு நாங்க செக் இன் பண்ணோம். 8th floorல உங்க ரூம் பண்ணாங்க. நாங்க லிப்ட்ல வந்து 8th floor பட்டா நமக்குன்னா லிப்ட் கீழே போச்சு. ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் 8th floorனா மேல, சிம்லால வந்து 8th floorனா கீழே பேஸ்மெண்ட் மாதிரி மைனஸ்ல போயிருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு போய் ரூம்ல தங்கினோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஹை டிமாண்ட் இருக்கிற ரெசார்ட் அது. பர் டே வந்து 7,000 மேல வரும் ரெண்ட். பட் சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர் எல்லாம் போட்டு விண்டர்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். காலையில ஏஞ்சி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து வியூ பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வீடுங்கள்லாம் வந்து சூப்பரா கலர் கலரா இருக்கும். குரங்குங்க வந்து வித்தியாசமான கலர்ல நீங்க பாக்கலாம். நல்ல சர்வீஸ் கிடைக்கும், சூப்பரான ரிசார்ட் அது. சிம்லா ரெசார்ட்ல இருந்து கிளம்பி மால் ரோடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கார்ல போயிருந்தோம். அங்க பக்கத்துல எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது, நல்ல கவர்மெண்ட் பார்க்கிங்ல நாங்க வந்து விட்டுட்டு. மால் ரோடுக்கு வந்து லிப்ட் சர்வீஸ் இருக்குது, கவர்மெண்ட்டோட லிப்ட் சர்வீஸ் இருக்குது. நீங்க நடந்தெல்லாம் போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய லிப்ட் இருக்கும். அந்த லிப்ட்ல ஏறி கார்கோ லிப்ட் மாதிரி அதுல ஏறி நம்ம மால் ரோடுக்கு வந்தோம்னா, மால் ரோட்ல முக்கியமா 2 இடம் இருக்குது. ஒன்னு வந்து 3 இடியட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல வர சர்ச் ஒன்று இருக்குது, திபெத்தியன் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய பழைய ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாம் அந்த ரோட்ல இருக்குது. அந்த இடமே எப்பவுமே கொஞ்சம் ஹாப்பனிங்கா இருக்கும். நாங்க போயிருந்தப்பையும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் கார்னிவல் நடந்தது. நீங்க அந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட், முக்கியமான பிளேசஸ், பழைய போஸ்ட் ஆபீஸ் ஒன்னு இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் வீட்டுக்கு கார்டு எல்லாம் அனுப்புவாங்களா, அது ஒரு அங்க ஒரு ட்ரெடிஷனா வச்சிருக்காங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாப்பனிங்கா இருக்கும். சிம்லா மால் ரோடு ரீச் ஆனோன்னு அந்த மால் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்னிவல் நடந்தது. ஃபுட் கார்னிவல்ல பாத்தீங்கன்னா சிம்லாவை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துல இருந்து அந்த கிராமத்தோட ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கண்காட்சி மாதிரி போட்டு அட்டல போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 2-3 டிஷ் சாப்பிட்டோம், ஒரு டீ குடிச்சோம், அருமையான டீ, சோலனோட டீ அவ்வளவு சூப்பரா இருந்தது. அங்கதான் சாப்பிட்டோம். அப்புறம் அங்க வந்து நம்கின் ஜிலேபின்னு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, சூடா இருந்தது அந்த ஜிலேபி. அப்புறம் இன்னொரு ஸ்வீட் சாப்பிட்டோம். ஸ்வீட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் இல்லை, நம்ம திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த சைடு ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்லாவை சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து வந்த ஸ்வீட்ஸ் அது எல்லாமே. மால் ரோட்ல நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்து அங்கே இருக்கிற மார்க்கெட் ரோட்ல நடக்கலாம் நடந்தோம். அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பில்டிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே டூரிஸ்டாக வரவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு அவங்க ஊருக்கு ஒரு போஸ்ட் கார்டு அமைச்சிக்குவாங்க. அந்த போஸ்ட் கார்டு அவங்க போகும்போது அந்த டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அது வந்து ஒரு மெமரியாகவே அங்கே வர எல்லாரும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடில் அப்படியே நீங்கள் கீழே இறங்கி நடந்து வந்தீங்கன்னா டாய் ட்ரெயினுக்கு போகிற வழி அப்படியே வரும். டாய் ட்ரெயின்ன்றது இந்த உயிரை படத்தில் தையத்தையாத்த சாங்களவர்லாம் அந்த ட்ரெயின் தான். அதை இங்கே வந்து டாய் ட்ரெயின்னு சொல்கிறாங்க, அது மினி ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினுக்கு போகிற வழி இந்த பக்கம் தான். அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அயன் பிரிட்ஜ் இருக்கும். அந்த அயன் பிரிட்ஜ் வழியாக நீங்கள் கீழே இறங்கி வரணும் டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் எப்போ கிளம்புவோம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு 5 நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடும் அப்படின்னு கவுண்டரில் சொன்னாங்க. நாங்கள் வேக வேகமாக அப்படியே வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 2:11. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:35 தான் கிளம்பிச்சு. கவுண்டரில் வந்து எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வேக வேகமாக அப்படியே வந்து சீட்டு பிடிக்கலான்னு அப்படியே வந்தால் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்ம்ல இறங்கி வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 2:35 தான் ட்ரெயின் கிளம்புது. நமக்கு தான் அது டாய் ட்ரெயின், அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அது வந்து ரெகுலர் ட்ராவல் தான். ட்ரெயின் ஃபுல்லாக வெறும் க்ரௌடடாக தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின டிவி, அவங்களோட பேக்லாம் வச்சு தான் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் இருக்கும், 2 பக்கம் மாறி மாறி இருக்கும். சரியான ஸ்மெல்லாக தான் இருக்கும். டிபிக்கல் நார்த் இந்தியன் ட்ராவலை வந்து இமாச்சலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் அந்த டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டாய் ட்ரெயின் ஒன்று உயிரே படத்தில் தைய தைய சங்கல வர ட்ரெயின் நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது ஒரு ரெகுலர் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெயின் தானே. சைஸாக அந்த சைஸில் தான் பெட்டிங்கெல்லாம் இருந்தது. நாங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணோம். அடுத்து வர ஸ்டேஷன் பேர் சம்மர் ஹில். அந்த ஸ்டேஷனுக்கு 20 நிமிஷம் ட்ராவல் ஆயிடுச்சு. அதுக்கு சம்மர் ஹில்க்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து முக்கால் மணி நேரம் ட்ராவல்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வரதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் சம்மர் ஹில் ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம். அங்கே இறங்கி சம்மர் ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம். சம்மர் ஹில் ஸ்டேஷன் மல்லாடி வரத்தில் டனலோட ஒட்டி இருக்கிற ஸ்டேஷன் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஊட்டி ஸ்டேஷன் ரிசம்பிள் பண்ணோம். நாங்கள் அங்கேருந்து பிரைவேட் டாக்ஸி பிடிச்சி மால் ரோடு
அவங்களுக்கு வந்து மால் ரோட்ல ஒரு பஞ்சாபி ஹோட்டல்ல சாப்பிட்டு லிப்ட்ல மறுபடியும் கீழே இறங்கி குஃப்ரிக்கு நாங்க கிளம்பிட்டோம். குஃப்ரில வந்து நைட்டு ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்கிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து டெம்பரேச்சர் -4 ஆயிடுச்சு. ரூம் ஃபுல்லா வந்து நாங்க ரெண்டு ஹீட்டர் வச்சோம் பெட்டை சுத்தி, பிளஸ் இந்த கரண்ட்ல ஒர்க் ஆகிற வார்மர் பெட் மாதிரி பெட்ல யூஸ் பண்ணி தான் நைட்டு நாங்க தூங்கணும். அப்படி இருந்துமே இடுப்பு மட்டும்தான் வார்மா இருந்தது எங்களுக்கு, காலும் தலையும் வந்து சில்லுந்தா இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து குளிக்கிறதுக்கு கீசர் வச்சிருப்பாங்க, நம்ம ஊர்ல அதை ஹீட்டர்னு சொல்லுவோம், வாட்டர் ஹீட்டர்னு. அதுல வந்து 65 டிகிரி சென்டிகிரேடு போனாதான் நீங்க ஹீட்டே ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து பாத்ரூம்ல தண்ணி புடிச்சுட்டு பாதி பக்கெட் ரொம்பிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா புதுசா மறுபடியும் கோல்டு வாட்டர் அதுக்குள்ள வரும். கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால கோல்டு வாட்டர் அதுக்குள்ள வந்தோன்னு என்ன ஆகுனா டெம்பரேச்சர் 25 போயிடும். 25 போனா திரும்ப 65 வரைக்கும் ஹாஃப் அவர் ஆகும். அந்த ஊர் எக்ஸ்ட்ரீம் கோல்டுல வந்து நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இதுதான். ரெசார்ட்ல இருந்து கார்ல கிளம்பி மகசு பீக் பாக்கலாம்னு வந்துட்டோம். கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. பீப்புள் அங்க டூரிஸ்டா வரவங்க எல்லாருமே ரோட்லயே காரை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து மகசு பீக் எப்படி போகணும்னு விசாரிச்சுட்டு வந்தா நடக்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம், குதிரையில தான் போகணும் பீக்குக்கு, குதிரையில போனீங்கனாவே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க வந்து குதிரையில ஒரு ஆளுக்கு போறதுக்கு வந்து 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், ஆனா நீங்க வந்து குதிரையாற்றம் போற மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்க பார்க்கிங் அலோவ் பண்றாங்க, இல்லைன்னா அலோவ் பண்றது இல்லை. எங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க. டோக்கன் வாங்கிட்டு ராஜு பயன் ஒருத்தர் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அவரை போய் பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலா ஒரு கோடு வீடு, அவரோட பேரே கிடையாது. நாங்க டோக்கன் எடுத்துட்டு போய் அவரை பார்த்தோம். அவர் டோக்கன் வாங்கி செக் பண்ணிட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. நாங்க ராஜு பயன்னு சொன்னோம். அது கோடு வீடுன்னு எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவர் என்ன பண்ணாரு, எத்தனை பேர்னு கேட்டாரு. நாங்க 4 பேர்னு சொன்னோம். 4 பேர்னு சொன்னோம்னா 4 குதிரை வச்சிருக்கிறவங்க குதிரை ஓனர் தேடிட்டு இருந்தாரு. அவரு அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரைங்க இருக்குது, ஒரு 100 குதிரையிலிருந்து 200 குதிரைக்கு மேலேயே இருக்கும். ஒரு ஒருத்தரும் அவங்க வசதிக்கு தான் அந்த மாதிரி குதிரையை வச்சிருக்காங்க. 2 குதிரை வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 4 குதிரை, 8, 10 குதிரை இருக்குது. டூரிஸ்ட் ஆளுங்க வராத பொறுத்து இப்ப 4 பேர்னா 4 குதிரை வச்சிருக்கிறவங்க வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க. அவர் வந்து 4 பேரையும் பார்த்து ஏத்தி விட்டாரு. இப்ப வந்து ஒரு குரூப்ல வந்து 4 பேர் போறோம்னா அந்த முன்னாடி போற குதிரை தான் லீடிங் குதிரை, அதுதான் வந்து மற்ற குதிரைகளை வழிநடத்தி கூட்டு போவோம். மற்ற குதிரையெல்லாம் கட்டிடுறாங்க, அந்த முன்னாடி போற குதிரையை மட்டும் ஏறும்போது கட்ட மாட்டாங்க. குதிரை மாதிரி ஸ்டார்ட் ஆனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சா மேடு வருது பீக்குக்கு போறதுனால. அப்படி போகும்போது இந்த குதிரை கூட்டிட்டு போற ஒரு ஆள் இருக்காரு கூட, அவரு கைடு மாதிரி. அவர் வந்து என்ன பண்றாருன்னா குதிரை மேல ஏறணும் போது நம்மள முன்பக்கம் சாய சொல்றாரு, ரொம்ப முதுகு வலிக்காம இருக்கிறதுக்கு. குதிரை பள்ளத்துல இறங்கும் போது நம்மள பின்பக்கம் சாய சொல்றாரு, வெயிட் பேலன்ஸ் பண்ணி நம்மள டிராவல் பண்ண சொல்லுவாங்க. குதிரை ஏற்றம் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ விரும்புவாங்க. இது ஒரு பயங்கர திரளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏறிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோஸில் பார்க்கலாம், கண்ணாம்னு குதிரை இங்கே எதிர்க்க முடியாரோ, நம்மளை இடிக்கும் முட்டோம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரிஸ்க்கும் இருக்குது தான். மகசு பீக் வந்து குதிரையில வந்து ரீச் ஆனீங்கன்னா அங்க வந்து காட்டருமைங்க நின்றுட்டு இருக்கும். இது வந்து விண்டர்ன்றதுனால காட்டருமை நின்றுட்டு தான் இருக்கும். நீங்க மேலே உட்காந்து போட்டோ எடுக்கலாம். கையில வந்து ஒரு டம்மி கண்ணு கொடுப்பாங்க, கவுபாய் ஹேட் கொடுப்பாங்க, நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். 100 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு. யாக்கில் ஏறி உட்காந்து போட்டோ எடுக்கும் போது பக்கத்துல ஒரு பலூன் ஷூட்டிங் மாதிரி கன் ஷூட்டிங் எல்லாம் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து பொமேரிய நாய்க்குட்டி மாதிரி கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அது முயல். சம்மர்ல வந்து இந்த காட்டருமை மேல நீங்க போகலாம். அது யாக்க ரைடுன்னு ஒரு தனி ரைடு, அது ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அங்க வந்து சின்ன மினி மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், பெரிய கடைகள்லாம் இருக்காது. நீங்க வந்து நைட் ஸ்டே எல்லாம் பண்ண முடியாது. அந்த ஒரு லோக்கல் ஃபுட்ஸ் கிடைக்கும், மேகி கிடைக்கும், அப்புறம் மக்காச்சோளத்தை சுட்டு தருவாங்க, இதுதான் அங்க கிடைக்கும். அப்புறம் அது இல்லாம அங்க வந்து ஒரு டெலஸ்கோப் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, பாரடைஸ் ஹிமாலயன் வியூன்னு சொல்லிட்டு. அது இல்லாம அந்த ஒரு ட்ரெடிஷன் இமாச்சல் டிரெஸ் மாத்தி நீங்க அங்க போட்டோ எடுத்துக்கலாம். மேல அப்படி கடைகளும் அங்க இருக்குது. மகசு பீக் வந்துட்டு மேலாம் உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நீங்க அப்படியே மேல இறங்கி வந்தீங்கன்னா அங்க இருக்கிற மார்க்கெட்டோட ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கடைகள்லாம் அப்படிதான் இருக்கும், மக்காச்சோள கடை, டீ கடை, அதுக்கப்புறமா வந்து மேகி கடை எல்லாம் இருக்கும். நாங்க வந்து வித்தியாசமா ஒரு 3 பேர் சாமியார் மாதிரி அந்த ஊர்ல பாபான்னு சொல்றாங்க. அவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே கடைக்கு கடை காசு வசூல் பண்ணிட்டு வரதை நாங்க பார்த்தோம். அவங்க வந்து டூரிஸ்ட் கிட்ட எந்த காசும் கேட்கல, கடைக்காரங்க கிட்ட மட்டும் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வித்தியாசமான கடையை நாங்க பார்த்தது வந்து வாமிட்டிங்னு ஒரு கடை. அந்த கடையில போனா வாமிட்டு வராம இருக்கிறதுக்கான பொருட்கள் விற்கிறாங்க, மிட்டாயி, அந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க. ஆனா கடை பேர் அவர் வாமிட்டிங்னு வச்சிருந்தாரு. அப்படியே அந்த மார்க்கெட் ரோடு வழியாவே நாங்க நடந்து வந்து பார்க்கும்போது டெலஸ்கோப் பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்டுக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இமாச்சலோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மாத்திர கடைகள் எல்லாம் பார்த்தோம். அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா டூரிஸ்டுங்களாம் வந்து அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மாட்டினாங்க. ஆம்பளைங்களுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளா மாட்டிடுறாங்க, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து ட்ரெஸ் மாத்தி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய அங்க நார்த்ல இருந்தே இமாச்சல பாக்க வந்திருந்தவங்களாம் அந்த ட்ரெஸ் மாட்டிங்கன்னு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க அந்த கடையை கிராஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா டெலஸ்கோப் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அங்கே நீங்கள் பே பண்ணி மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் ஹிமாலயன் வியூன்ட்டு ஹிமாலயஸை நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள். குஃப்ரி மகசோபிக்லேருந்து நாங்கள் அங்கே இருக்கிற கடைகள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கிறதுக்கு வந்தீங்கன்னா உங்களை குதிரையில் மேலே கூட்டிகிட்டு வந்து இறக்கிவிட்ட இடத்துலேயே நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கான குதிரைங்க அமைஞ்சோன்னா அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி உங்களை குதிரையில் ஏற்றி விட்டுருவாங்க. நீங்கள் மேல அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். வரும்போது என்ன சொன்னாங்க, போகும்போதும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். போது குதிரை மேடு ஏறினதுனால நம்ம
நம்ம மேக்ஸிமம் ஃப்ரண்ட்ல சாஞ்சி வந்திருப்போம். நம்ம ரிட்டர்ன் போறும்போது மொத்தமே டவுனா இருக்கும் மேக்ஸிமம், அதனால நம்ம வந்து பின்பக்கம் சாயற மாதிரி இருக்கும். நாங்க அப்படி சாஞ்சி வந்துட்டு இருக்கும்போது குதிரையோட கயிறை ஓவரா பிடிச்சி இழுத்துட்டோம், அதனால அவுந்துருச்சு. ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட்டு நல்லா டைட் பண்ணி மறுபடியும் எங்களை ஏத்தி மறுபடியும் கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க போறப்ப இருந்ததோட வரப்போ நிறைய கிரௌட் இருந்தது, குளிரும் அதிகமா இருந்தது. குதிரையில ஏறின இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து நாங்க கார் பார்க்கிங்க்கு போயிட்டோம். கார் பார்க்கிங்ல இருந்து கிளம்பி கோட்டின் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். கோட்டில நாங்க வந்து டொஷாலி ராயல்வியூன்ற ரெசார்ட்ல தான் தங்கியிருந்தோம். நாங்க வந்து அந்த ரெசார்ட்டை போய் ரீச் பண்ணும் போதே ஈவினிங் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்க தங்கின ரெசார்ட்லேயே அவ்வளவு சூப்பரான ரெசார்ட். ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டோட பேக் சைடு சன்செட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாங்க வந்து இது வரைக்கும் தங்கின ரெசார்ட்லேயே வார்மான ரெசார்ட் இதுதான். தரையில வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ்க்கு பதிலாக கார்பெட் போட்டிருந்தாங்க. நைட்டு -4 degrees centigrade நாங்க ஷர்ட் இல்லாம தூங்குற அளவுக்கு வார்மா இருந்தது ரூம். பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பழைய பிரிட்டிஷ் டைப்ல இருக்கும். நம்ம ஊரோட பழைய ஆர்மி பில்டிங்க ஆல்டர் பண்ணிருப்பாங்க நாங்க நினைக்கிறோம். வியூவா பாத்தீங்கன்னா போட்டோஸா அப்படி இருக்கும். நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எடுத்த போட்டோஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டு டபுள் பெட்ரூம் நாங்க புக் பண்ணிருந்தோம். ரெண்டு டபுள் பெட்ரூமே 9000 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஃபுட்டு நார்மல் ரெசார்ட்ல சார்ஜ் பண்ற சார்ஜஸ் தான். ஃபுட் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து மறுநாள் கிளம்பி டெல்லிக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம். நாங்க இமாச்சல இருந்து டெல்லிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். வரும்போது பாத்தீங்கன்னா பஞ்சாப் ரீச் பண்ணும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து நிறைய இடத்துல அந்த அன்னதான மாதிரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்க ரோட்டி வாங்கி சாப்பிட்டோம், வேஸ்டா இருந்தது. டீ கேட்டோம்னா அவ்வளவு டிராபிக்லயும் ஒரு சின்ன பையன் டீ எடுத்துட்டு ஒடியாந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனோம். அங்கிருந்து கிளம்பி வர வழியில மறுபடியும் ஒரு 1 hour கழிச்சு டீ சாப்பிடலாம்னு பாக்கும்போது ஒரு மால்ல டிஜே சாங் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. சரி என்னன்னு இறங்கி போய் பார்த்தா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். அங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து நெருப்பு கொளுத்திட்டு மக்கள் வந்து அதை சுத்தி நின்று டிஜே ரசிக்கிறது அப்படின்னு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்ல கிறிஸ்மஸ்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது பாக்கிறதுக்கு. அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லி வந்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தாஜ்மஹால் போலான்னு டிசைட் பண்ணிட்டோம். டெல்லியில வந்து பகர்காஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்க ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லண்டன் ஒரு ஹோட்டல்ல தான் நாங்க தங்கியிருந்தோம். மறுநாள் கிளம்பி காலையில 6 to 11 வரைக்கும் ஆக்ராக்கு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ISPT காஷ்மீரி கேட்ல தான் வந்து ஆக்ராக்கு பஸ் ஏறணும், மதுரா ஆக்ராக்லாம் அங்கதான் பஸ் ஏறணும்னு சொன்னாங்க. நாங்க தூங்கி அனுப்பிச்சு காலையில ஒரு 10 o'clock ஆட்டோ பிடிச்சி ISPT காஷ்மீரி கேட் போனோம். அங்க போனோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து ஆக்ரா போற பஸ் எல்லாம் வந்து இடம் மாத்திட்டாங்க, சாரிய கலைக்கான்ற இடத்துல போய் தான் நீங்க பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அங்கிருந்து சாரிய கலைக்கான் எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து அங்க இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்தி தெரியாது, இவங்களுக்கு வந்து சாரிய கலைக்கானுக்கு எதனா ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுன்னு சொன்னாரு. அவர் வந்து எங்களை ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டாரு. அந்த தம்பி ஏற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. ஏறினதுக்கு அப்புறம் முதல்ல மொத்தமா 250 rupees, அப்புறம் ஒரு ஆளுக்கு 250 rupees, அப்புறம் 100 rupees எக்ஸ்ட்ரா டாக்ஸ், நீங்க வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் கட்டணும், கவர்மெண்ட் டாக்ஸ் அப்படின்லாம் சொன்னாரு. நாங்க அப்புறம் 350 rupees ஒத்துக்கணும். ரெண்டே பேர் ஏறின வண்டியில மறுபடியும் இன்னொரு ஆளை எக்ஸ்ட்ராவும் ஏத்திக்கினாரு. அவரு கையில காசு இல்ல, பேடிஎம் பண்றோம்னா ஒத்துக்கல, ஏடிஎம்ல எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாரு. மொத்தமா 550 rupees நாங்க அவர்கிட்ட ஒத்துக்கவே இல்ல. சரி முதல்ல போயிட்டு அந்த சாரிய கலைக்கான்ல இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். சாரிய கலைக்கான்ல போயிட்டு நாங்க இறங்கிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட பேமெண்ட் எல்லாம் எங்களுக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் பசங்க எல்லாம் வந்து வந்தாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாத்தி பேசுறாருன்னு சொன்னோம்னா அங்க இருக்கிறவங்க மொழி தெரியாதவன ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒரு டூரிஸ்ட் பஸ் ஒன்னு ஆம்னி பஸ் இருந்தது, அந்த பஸ்ல தான் நாங்க ஆக்ரா கிளம்பினோம். எங்களை ஆக்ரா ஆம்னி பஸ் கூட்டு போன அந்த தம்பியை வந்து அந்த பஸ்ஸுக்கு புரோக்கர் மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 200 rupees கிட்ட எங்களுக்கு 400 rupees வித்துட்டாரு. சரி நாங்களும் அவர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அப்புறம் உள்ள போய் பஸ்ல உட்காந்தோம்னா இப்ப அந்த பஸ்ஸுக்கு நேம் போர்டு கிடையாது. அந்த பஸ் கண்டிப்பா ஆக்ரா போகுமான்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஹிந்தியும் அவ்வளவு ஃப்ளூயண்டா தெரியாது. சரி பஸ்ல சுத்தி சுத்தி பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி சீட்ல ரெண்டு யங்ஸ்டர் பசங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டதை கேட்டுட்டு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டா அவங்களும் வந்து தாஜ்மஹால் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டா டிக்கெட் 200 rupees வாங்கணும்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்பதான் ஏமாந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. டெல்லியில வந்து எப்பவுமே ஸ்கேம் நம்மளை பண்றதுக்கு ரெடியாவே இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் இந்தியே தெரிஞ்சா கூட அந்த பசங்களுக்கும் நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. அங்க இருந்து கிளம்பி நாங்க வந்து ஒரு 3.5 hours டிராவல் பண்ணி ஆக்ராக்கு போயிட்டு இருந்தோம். இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரேக்குக்கு நிறுத்தினாங்க. பிரேக்குக்கு நிறுத்தின இடத்துல மண் சட்டியில யூஸ் அந்தரோ பானையில தான் டீ கொடுத்தாங்க. டெல்லியில இருந்து 3.5 hours டிராவல் பண்ணி ஆக்ரால வந்து நாங்க இறங்கிட்டோம். நாங்க இறங்கும் போது டைம் பாத்தீங்கன்னா 4:45 தாஜ்மஹாலுக்குள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் டோக்கன் நிறுத்திடுவாங்க, எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து ஆன்லைன்ல 5 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அந்த விஷயத்தை எங்களுக்கு சொன்னாரு. ஆட்டோல ஏறி நாங்க வேகமா தாஜ்மஹால் போறதுக்கு ட்ரை பண்ணா அவர் வேணும்னே எங்களை சுலோவாவே கூட்டு போனாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கடையில சில்லற காயின் வந்து கீழே விசிறி போட்டிருந்தாங்க. எதுக்குல அந்த காயினை கீழே போட்டிருக்காங்கன்னு நாங்க பாத்துட்டு யோசிச்சுட்டு அது பக்கத்துல போகாம ஒதுங்கி போயிட்டோம். தாஜ்மஹால் வாசல்ல நாங்க இறங்கும் போது மணி வந்து கரெக்டா 4:45 என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 kilometer ஓடணும். நாங்க கிட்டத்தட்ட கவுண்டர் க்ளோஸ், ஆனா நாங்க பேக் வச்சுட்டு உள்ள போறதுக்குள்ள லேட் ஆயிடும் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அங்க வெளியிலேயே வந்து பிளாக்ல வந்து இந்த டோக்கன் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அங்க ஒருத்தர் வந்து 50 rupees டோக்கனை 200 rupees வித்தாரு. அவர்கிட்ட பிளாக்ல தான் நாங்க வாங்கணும். ஒரு கைடு ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. அவர் கடையிலேயே எங்களோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுட்டு கைடு வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி லாஸ்ட் மினிட்ல கரெக்டா எங்களை உள்ள கூட்டு போயிட்டாரு. கைடுக்கு ஒரு 400 rupees பே பண்ணோம். நான் உள்ள போனோன்னா அவர் வந்து தாஜ்மஹால் உள்ள வரைக்கும் நல்லா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாரு. நாங்க உள்ள போகும்போது ஆல்மோஸ்ட் 5:30 தாஜ்மஹால் உள்ள 5 நாங்க வந்துட்டோம். 5:30 வந்து மெயின் தாஜ்மஹால் அந்த வெள்ள பில்டிங் நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அதுக்குள்ள போறது வந்து 5:30
கம்பெனியோட க்ளோஸ் அதனால அவர் கைடு வந்து வரவழியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன வேகமா கூட்டு போயிட்டே இருந்தாரு. நாங்களாம் போட்டோ எடுத்துட்டு அவர் கூடவே நடந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி எந்தெந்த பில்டிங்ல என்னென்ன மாதிரி வேலை செஞ்சு நடந்திருக்கு, நீங்க பாக்குற சிற்பங்கள் பெயிண்டிங் மாதிரி இருக்கும், அது எல்லாமே கல்லு எதுவுமே பெயிண்ட் கிடையாது, அதெல்லாம் அவர் சொல்லிட்டே வந்தாரு. குரானோட அடிப்படையில எப்படி வந்து இந்த தாஜ்மஹால வடிவமைச்சிருக்காங்கன்றத அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் நாங்க அந்த தாஜ்மஹால் மெயின் பில்டிங் நாங்க அதுக்கு பக்கத்துல போயிட்டோம், நீங்க அதுக்குள்ள வந்து நார்மலான வெறுங்காலோட நீங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களை ஷூ போட்டிருந்தாலும் செருப்பு போட்டிருந்தாலும் ஹோட்டல்ல சர்வீஸ் எல்லாம் பரிமாற மாதிரி தலையில ஒரு கவர் மாட்டிட்டு தான் அதுக்குள்ளே போகணும். அங்க புதுசு வைப்பாங்க, மத்தவங்க யூஸ் பண்ணதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். புதுசு தான் 10 ரூபாய், பழசுனா நீங்க குடுக்குற காசம் வாங்கிக்குவாங்க. காலில் மாட்டிக்கிற கவர் புதுசு வந்து 10 ரூபாய், பழசு வந்து நீங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணதான் அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை என்ன காசுனா கொடுக்கலாம், நாங்க வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணதை தான் வாங்கிட்டு 4 பேருக்கு எடுத்துட்டு 10 ரூபாய் தான் கொடுத்தோம். அந்த பெரியவர் வாங்கிட்டாரு. அந்த மேடம் மாதிரி தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துக்கு போனோம். போனீங்கன்னா கியூல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கைடு வந்து அழகா பேசி பேசி எங்களை கியூல வந்து மாத்தி மாத்தி நிக்க வச்சு டக்குன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. உள்ள போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போனோன்னு முதல்ல வந்து நீங்க சமாதியை தான் பாப்பீங்க. அந்த சமாதி வந்து எப்படி பேலன்ஸ்டா கட்டிருப்பாங்க நீங்க பாப்பீங்க. அந்த தாஜ்மஹாலோட மையத்துல 2 சமாதிங்க இருக்கும், ஆனா அதுவும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஏன்னா அது பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா அது ஏன் பேலன்ஸ்டா கட்டிருப்பாங்க அப்படின்றத அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாரு. உள்ள கேமரா நாட்டாலோட சுத்தி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிவத்துல நடக்கிற கற்கள் அதோட சிறப்பு அதோட பெயிண்டிங் ஏமன்ல இருந்து வந்த கல்லு அதுக்கப்புறம் லைம் ஸ்டோனு ஈரான்ல இருந்து வந்த இதை பத்தி எல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு. பிளாக் தாஜ்மஹால்னு ஒரு தாஜ்மஹால்னு ஒன்னு இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பிளாக் தாஜ்மஹால் வந்து ஏன் உருவாச்சு, யமுனையாத்துக்கு அந்த பக்கம் அது ஏன் இருக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பாத்துட்டு அப்படியே நாங்க வெளில வந்தோம். தாஜ்மஹால் வந்து ஒரு அங்கிள் வந்து ஒரு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் ஏகப்பட்ட லாங்குவேஜ் பேசினாரு. நாங்க வந்து 1500 ரூபாய் கொடுத்து மார்பல் கல்ல செஞ்ச தாஜ்மஹால் வாங்கினோம். அதை நீங்க லைட் போட்டு எரிய வச்சீங்கன்னா சன்செட் சன்ரைஸ் எல்லாம் எப்படி தாஜ்மஹால் இருக்குமோ அதே மாதிரி அதை பெயிண்டிங் பண்ணி கார்விங் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு அங்கிருந்து அப்படியே நாங்க மெல்ல நடந்து பஸ் பிடிக்கலான்னு கிளம்பி வந்தா எங்களை வந்து பேட்டரி ட்ரைசைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த வண்டி டுக் டுக் வண்டின்னு சொல்றாங்க. அந்த டுக் டுக் வண்டியில வந்து எங்களை சுத்தி சூழ்ந்துட்டானுங்க. வாங்க போலாம், பஸ் ஸ்டாண்ட் போலாம், பஸ் ஸ்டாண்ட் போலான்னு கூப்பிட்டாங்க. சரி, இது வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்கேம் மாட்டினதுனால நாங்க வந்து எந்த வண்டியிலுமே ஏறல, வெறும் 5 ரூபாய் தான் சார்ஜ், வாங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறோம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறோம்னு கேட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பெரியவர் வந்தாரு அந்த லோக்கலால. அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப வந்து நிலவரம் சரியில்லை இங்க ஊர்ல, அதனால நீங்க சீக்கிரமா ஒன்னு டெல்லிக்கு போயிடுங்க, இல்ல ரூம் போட்டு தங்குறதுன்னா ரூமுக்கு போயிடுங்க, இங்க வந்து ரோட்ல எல்லாம் சும்மா இந்த டைம்ல நடந்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஒரு பெரியவர் அட்வைஸ் பண்ணாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஆனா அந்த பஸ்கார் வந்து டிக்கெட்டே வந்து 550 ரூபாய், இதுக்கு மேல பஸ் கிடையாது, இதான் லாஸ்ட் பஸ் எங்களை ஏமாத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஊபர் புக் பண்ணி அங்க இருந்து 4 பேர் ஷேர் பண்ணி வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் வந்தது. கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம பஸ் ஏறி வந்தாலும் டெல்லியில வந்து நம்மள சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல தான் விடுவோம், அங்க இருந்து நம்ம ரூமுக்கு வேற ஒரு வண்டியில தான் போனோம். ஆனா இதுவே நம்ம ஊபர்ல புக் பண்ணோம்னா மல்டி ஸ்டாப் போட்டு நாங்க வந்து 2 ஹோட்டலுக்கும் தனியா வந்து தனித்தனியா வந்து இறங்கிட்டோம். டெல்லி போனீங்கன்னா ஊபர் புக் பண்ணுங்க, ஊபரோட சர்வீஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஊபர் வண்டி வந்துருச்சு, தாஜ்மஹால் டிராப்புக்கு வந்தவர் அப்படியே மறுபடியும் பிக்கப்பே கிடைச்சிருச்சு அவருக்கு. அவர் உடனே அவர் கார்ல ஏறி நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஹைவே ஏற வரைக்கும் தான் கொஞ்சம் ஏதோ வீடுங்க டிராபிக் எல்லாம் நாங்க பார்த்தோம். ஹைவே ஏறினோன்னா ஃபுல் மிஸ்ட், எங்களுக்கு பயங்கர பயம் வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா டிக்கில வந்து சிஎன்ஜி டேங்க் இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து என்ன வண்டி தெரியுதுன்னு தெரியல. நம்ம போய் முன்னாடி வச்சிங்கனாலும் நமக்கு பிரச்சனை, பின்னாடி நம்மள எவனாவது கொண்டாந்து இடிச்சிட்டாலும் பம்பு. அந்த டிரைவர் பேரு ரமேஷ், அது அவரோட கார் கிடையாது, வைஃபர் ஒர்க் ஆகல, அந்த வண்டியில ஹீட்டர் ஏசி சுவிச்சஸ் ஒர்க் ஆகல, ரொம்ப த்ரில்லிங்கா தான் வந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட நொய்டா வரைக்கும் மிஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு பெரிய ட்ரக்கை ஃபாலோ பண்ணி அவர் மெல்ல கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க அவரை எவ்வளவு இரிட்டேட் பண்ணா நான் சும்மா சொல்லக்கூடாது. அந்த டிரைவர் எங்களை சேஃப்டியா கூட்டு வந்துட்டாரு. நொய்டா வந்ததுக்கு அப்புறம் பணி எல்லாம் விலகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேகமாவே வந்துட்டோம் சிட்டிக்குள்ள வந்துட்டு. நாங்க முதல்ல ஹோட்டல் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கூட வந்த அந்த 2 பசங்களும் ஃப்ரெண்ட்ஸும் இறங்கிட்டாங்க. அப்புறம் நாங்க நைட்டு போய் ரூம்ல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் டெல்லி மார்க்கெட் 2 மார்க்கெட் பாக்கிறதுக்கு பிளான் வச்சிருந்தோம். அதை பாக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகி கிளம்பிட்டோம். தாஜ்மஹால் போயிட்டு வந்து நைட்டு ரூம்ல தங்கிட்டு மறுநாள் காலைல கிளம்பி நாங்க மொபைல் ஆக்சசரிஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு மைண்ட்ல வச்சிருந்தோம். அதனால கரோல் பாக்குன்னு ஒரு இடம் இருக்கு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, டெம்பர் கிளாஸ் எல்லாம் ரோட்ல வந்து வண்டிங்களை வச்சு வித்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த டெம்பர் கிளாஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாங்க தேடி பார்த்தோம். அது முக்கியவாசி பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்தா சரக்கு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சரி அந்த மார்க்கெட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கரோல் பாகுன்ற மார்க்கெட்டுக்கு போனோம். நாங்க தங்கி இந்த ரூம்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாம் நாங்க நடந்து போயிட்டோம். அங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீப்பா மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாம் அங்க கிடைக்குது, கேபிள் சார்ஜர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி லெவலுக்கு அதை நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா நீங்க வந்து லாட் லாட்டா தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மொபைல் போன் டெம்பர் கிளாஸ் வாங்கினீங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க அதை வந்து ஒரு 1000 நம்பர் 2000 நம்பர் 1 லட்சம் நம்பர் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. எல்லா மாடல்ஸும் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தருவாங்க. அந்த மார்க்கெட்டையும் நாங்க சுத்தி பார்த்துட்டு நாங்க பெருசா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, பட் விலையெல்லாம் கேட்டுட்டு என்ன இருக்குது என்னென்ன பொருள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கடைங்க எல்லாம் பார்த்து வச்சுட்டு நாங்க அங்கிருந்து இன்னொரு மார்க்கெட் கிளம்பிட்டோம்.
டெல்லியில எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே டீ கடையில டீ சாப்பிடறதுதான். பாத்தீங்கன்னா டீ விலை வந்து ஒரு 10 ரூபாய்தான், அதிகபட்சம் 15 ரூபா. நீங்க வந்து யூசந்த்ரோ மண்சட்டிலையும் யூசந்த்ரோ கப்புக்கு பேப்பர் கப்லயும் உங்களுக்கு டீ கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போனாலும் அப்பகப்பே ஃப்ரெஷ்ஷா டீ மேக் பண்ணி கொடுப்பாங்க. டீயும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு பெரிய ஒருத்தர் தள்ளுவண்டியில டீ போட்டு இருந்தாரு, அவர்கிட்ட டீ குடிக்க போயிருந்தோம். அவர் பாத்தீங்கன்னா அப்பவே ஃப்ரெஷ்ஷா டீ மேக் பண்ணி ஈவன் அதை டீசென்டா அதை டேஸ்ட் பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்தாரு. டெல்லியில வந்து டீ மட்டும் அவ்வளவு ஒரு நீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். டெல்லி போனீங்கன்னா எந்த சின்ன கடையா இருந்தாலும் பெரிய கடையில எல்லாம் இல்ல, சின்ன கடையில மறக்காம டீ குடிச்சிட்டு வந்துருங்க. ஆமாம்பா, இவர் எத்தனை நிமிஷம் ஆகுது ரெண்டு டீ இருக்கு பாடுறா அப்படின்னு. ஆனா இதை காட்ட விடாது, நக்கன் அதெல்லாம் காட்டும்பா. டெஸ்ட் பண்ணி தானே உனக்கு சாப்பிடவே. டெல்லியில் ஆப்கான் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஆப்கான் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லஜ்பத் நகர் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து லஜ்பத் நகர் வரையும் மெட்ரோவில் போயிட்டோம். அங்கேருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கடைங்க இருக்கும். உள்ளே போனீங்கன்னா நம்ம ஒரு பர்மா பசார் ஸ்டைலில் தான் அந்த ஆப்கான் மார்க்கெட் இருக்கும். ஆப்கான் மார்க்கெட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆப்கானில் பிரச்சனையாக இருக்கும்போது இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தவங்க வந்து அப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க டெல்லியிலேயே. அவங்க வச்சு நடத்துகிற மார்க்கெட். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காஷ்மீரி சுடிதார் டைப் ஒயிட் கலர் மெட்டீரியல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது. நம்ம இங்கிருந்து பர்ச்சேஸுக்கு போற எல்லாருக்குமே வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருள் டெல்லியில ரொம்ப சீப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த ஊர் ரேட்டுக்கு அது சீப் தான். அந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் ரீசனபிளா தான் இருக்கும். நம்ம இங்கிருந்து போகும்போதே ரொம்ப சீப்பா கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டோட போவோம். அந்த மாதிரி போனா விலை அதிகமா இருக்கான்ற மாதிரி தெரியும். நிறைய கடையில பாத்தீங்கன்னா வயசான லேடிஸ் தான் சேல் பண்ணுவாங்க, ரொம்ப போல்டா பிசினஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட பயமா எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க பாடி லாங்குவேஜும் சூப்பரா இருக்கும். கம்பளிங்க நிறைய அங்க கிடைக்கும், ஸ்வெட்டர், மப்ளர், குல்லா, மங்கி கேப் இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் டாய்ஸ். அந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா நைட்ல மட்டும்தான் இருக்கும், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். அங்க நிறைய கிரௌட நீங்க பாக்கலாம், பலதரப்பட்ட மக்கள் அங்க வருவாங்க, பணக்காரங்களும் வருவாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் அங்க வருவாங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிடெக்டர் மிஷின் வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து அடையாளம் லஜ்பத் ஆப்கான் மார்க்கெட்டுக்கு உள்ள நம்ம போயிட்டோம்ன்றது. ஒரு ரெண்டு தெருவுதான் மார்க்கெட், ஆனா அவ்வளவு டைம் பாஸ் ஆகும். அங்க போனீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாங்க ஆப்கான் மார்க்கெட்ல வந்து ஒரு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் எடுத்தோம். ஒன்னு வந்து மீட்டர் வந்து 1200 ரூபாய், அப்புறம் ஒரு சால்வா எடுத்தோம் 400 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி வாங்கினோம் நைட் கிளாஸ் மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய். அங்க வந்து வாங்கிட்டு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆப்கானி ரெஸ்டாரண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் சேர்ல உட்காந்து சாப்பிடணும், ஒரு பக்கம் வந்து தின்ன மாதிரி கொஞ்சம் திவான் செட் டைட்ல உட்காந்து சாப்பிடற மாதிரி தாபா டைப் மாதிரி இருக்கும். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க மார்க்கெட்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஆப்கான் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் முடித்து சரி நைட்டு டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி தேடி பார்த்தா பக்கத்துல எங்கேயுமே கடைங்க இல்ல, ஹோட்டல் இல்ல, ஆப்கான் மார்க்கெட்லயும் ஹோட்டல் இல்ல. சரி ஓகே, பக்கத்துல எந்த நியர்பைல எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆப்கானி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அது பாத்தீங்கன்னா தாபா டைப்ல கொஞ்சம் நல்லா இருந்தது, போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சரியான டிராபிக், ஆட்டோல போறதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு மேல காமிச்சது. நடக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரூட் தெரியாது. சரி அந்த மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா கை ரிக்ஷா இருந்தது, அந்த கை ரிக்ஷால டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷால ஏறி உட்காந்துட்டோம். வெறும் 50 ரூபாய் தான் வாங்கினாரு. ஆனா டிராபிக்ல ஆப்போசிட்லயே எங்களை குறுக்கு சந்தில கூட்டின்னு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஒரு 10 நிமிஷத்துல விட்டாரு. ஆனா மூணு பேரை வச்சுட்டு எப்படி ஒரு மிதிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிராவலே ரொம்ப ஒரு மாதிரி அட்வென்ச்சரா இருந்தது. ரெண்டு பேரும் சீட்ல உட்காந்துருந்தோம், ரெண்டு பேரும் அவர் சீட்ல ஒரு ஆள் உட்காந்துருந்தோம். திருப்பி அவரு மிதிச்சு கிழிச்சு கஷ்டப்பட்டு எங்களை கூட்டின் போயிட்டாரு. டிராபிக்ல எதிர்க்கு வந்தவங்க எல்லாருமே அவருக்கு வழி விட்டாங்க, கஷ்டப்பட்டு வராருன்னு. கொஞ்ச தூரம் ஆப்போசிட்ல போனாரு, அப்புறம் ரோட்ல போயிட்டு டக்குன்னு ஒரு சந்தில திரும்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க வந்து கார்டு பேமெண்ட் நாட் அலவுடு, பேடிஎம் இல்லைன்னா கேஷ். ஆப்கான் மார்க்கெட்ல சாப்பிட்டு இந்தியா கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது இந்தியா கேட்டுக்கு நைட்ல க்ளோசிங் டைம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ரிக்ஷா டிரைவரும் வந்து இந்தியா கேட்ட போய் நைட்ல பாருங்கப்பா நல்லா இருக்கும், பகல விட சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு. நைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னா இந்தியா கேட்ட பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க வந்து ஒரு ஊபர் ஆட்டோ புக் பண்ணோம். 50 வந்தது, கிளம்பி ஒரு ஹாஃப் அன் அவர்ல எங்களை கொண்டு வந்து அவர் இறக்கி விட்டு போயிட்டாரு. ரோடுக்கு இந்த பக்கம் இறக்கி விட்டாரு. நீங்க ரோட கிராஸ் பண்ணி தான் இந்தியா கேட்டுக்குள்ள போனோம். நாங்க போனப்போ ஏதோ ஒரு நாடக மாதிரி பிளே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா கேட்டுக்குள்ள. நாங்க வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கும், ஆனா ஆட்டோ இறங்குற இடம் ஒரு பக்கம். நீங்க அந்த மொத்தமாவே அந்த இடத்த சுத்தி தான் வந்து இந்தியா கேட்டுக்குள்ள போய் நீங்க பக்கத்துல போய் பாக்குற மாதிரி இருக்கும். இந்தியா கேட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ராஜ்பாத் இருக்கும். அந்த நீங்க அந்த சுதந்திர தின குடியரசு தினத்தெல்லாம் நம்மளுடைய முப்படைகள் அணிவகுத்து வர அந்த ரோடு வந்து அங்கதான் இருக்கு, அதையும் நீங்க பாக்கலாம். இந்தியா கேட் பார்த்துட்டு லேட் ஆச்சு, நைட் போய் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் பாக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதார் பஜார்னு ஒரு பஜார் இருக்கு. எங்க ரூம்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 1.5 கிலோமீட்டர் தான் காமிச்சது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா காலையில 9-10 மணி வரைக்கும் பெரிய கடைங்க எதுவும் ஓப்பன் ஆகாது, ரோட்ல தான் வச்சு மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பாங்க. 10 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கடைகள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த 8-9 மணிக்குள்ள போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல பயங்கர சீப்பான பொருட்கள் எல்லாம் நீங்க பாக்கலாம். உண்மையிலேயே வந்து டெல்லிக்கு வந்த பர்ச்சேஸ் உங்களுக்கு திருப்தியா நடக்கணும், அதாவது சீப்பா தான் பொருள் டெல்லியில கிடைக்கும். நீங்க கேள்விப்பட்டு டெல்லிக்கு வரீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பொருள் வாங்கினா நீங்க சதார் பஜார் தான் போகணும். அங்க நீங்க கிடைக்காத பொருளே கிடையாது, ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். 1000 கணக்கில்
கடை இருக்கும். நீங்க அந்த மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாள்லாம் நம்மளால நடந்தா கூட பாக்க முடியாது. காகிதப்பூ டெக்கரேஷனுக்கு வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரீட் இருக்கும். வளையலுக்கு போறீங்கன்னா வளையலுக்குன்னே ஒரு 1000 கடை, பெரிய நிறைய நிறைய கடைங்க இருக்கும். நாங்க நடந்து போனோம். எங்களுக்கு வந்து ஈவினிங் ஃபிளைட்ன்றதுனால மதியம் 11:30 வரைக்கும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சின்ன குழந்தைங்களுக்கான ஹேண்ட்பேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும். நம்ம ஊர்ல ரொம்ப காஸ்ட்லியா விற்கிற வளையல்லாம் அங்க ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம்.